எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவை எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்லறிவு வேண்டும். நிகழ்ச்சியின் துவக்கமாக தமிழ் தாய் வாழ்த்து, அனைவரும் சேர்ந்து பாடுவோமாக. அன்புற்று அமர்ந்த வழக்கென்பர் வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு என்ற வள்ளுவரின் வாக்கிற்கிணங்க அனைவரிடமும் அன்புடனும் தாயுள்ளத்தோடும் பழகும் நம் கல்லூரியின் துணை முதல்வர் அம்மா அவர்களை வரவேற்புரை நல்கிட அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்றார் பாரேந்தர். நான்காம் தமிழ்ச்சங்கம் நடத்தும் மாதந்தோறும் நடத்துகின்ற சிறப்பு சொற்பொழிவுக்கு வருகை புரிந்துள்ள அனைவருக்கும் வணக்கம். இவ்விழாவிற்கு தலைமையேற்று நம்மையெல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கின்ற நான்காம் தமிழ்ச்சங்க செயலாளர் அவர்கள் தேர்ந்த தன் செய்கையால் நம் கல்லூரியின் உயர்வுக்கும் மாணவர்களாகிய உங்களுடைய முன்னேற்றத்திற்கும் பாடுபட்டு கொண்டிருக்கிறார். அன்னாரை வருக வருக என்று வரவேற்கின்றேன். அறிவின் ஊற்றாய், உணர்ச்சிகளின் உறைவிடமாய், தன்னகத்தை கொண்டு ஒரு நூலகமாக மேகத்தைகளும் நம் நான்காம் தமிழ்ச்சங்க ஆட்சிக்குழு உறுப்பினர் முதுமுனைவர் இளங்குமரனார் ஐயா அவர்கள் நமக்கு இன்றைய தினத்தில் நல்லதொரு தலைப்பாக தமிழர் நாகரிகமும் பண்பாடும் என்ற தலைப்பில் உரையாற்ற இருக்கின்றார். நமக்கு அனைவருக்கும் தெரியும், நம் தமிழ் முன்னோர்கள் தம்மோடு பழகியவர்கள் தமக்கு நஞ்சு ஊட்டினும் அதனை மறக்காமல் உண்டு மேலும் அவர்களுடன் பழகும் நோக்கமுடையவர்களாக நனி நாகரிகம் உடையவராக இருந்துள்ளார்கள், வாழ்ந்துள்ளார்கள் என்று. அந்த உண்மையை நமக்கு நற்றினை குறிப்பிடுகின்றது. முன்பே இருந்து நட்டோர் கொடுத்தினும் நஞ்சு உண்பர் நனி நாகரிகம் என்று.
அப்படிப்பட்ட நம் தமிழர்களாகிய நாம் நம் முன்னோர்கள் எப்படி இருந்தார்கள், அவர்கள் எப்படிப்பட்ட நாகரிகத்தையும் பண்பாட்டையும் பின்பற்றியிருந்தார்கள், அதன் வழியில் நாம் எப்படி சென்று கொண்டிருக்கோம், செல்ல வேண்டும் என்பதை மிக அழகாக நமக்கு நல்லதொரு உரையை ஆற்ற இருக்கின்றார். அன்னாரை இருக்கரம் கூப்பி வருக வருக என்று வரவேற்கின்றோம். மேலும் என் நல் நிகழ்வுக்கு வருகை புரிந்துள்ள அகமுடியா நம்பி ஐயா அவர்கள், மேலும் தமிழ் அறிஞர்கள் பெரியோர்கள் அனைவருக்கும், மேலாள் ஆசிரியர் அவர்களுக்கும், முன்னாள் மாணவர் இன்றைய பேராசிரியர் ஐயா அவர்களுக்கும், இன்னாள் பேராசிரியர்கள் இன்னாள் மாணவர்கள் அனைவருக்கும் வருக வருக என்று வரவேற்று மகிழ்கின்றேன். நன்றி, வணக்கம். அம்மா அவர்களுக்கு நன்றி. இனிமை தமிழ்மொழி எமது எமக்கு இன்பம் தரும்படி வாய்த்த நல் அமுது, கனியை பிழிஞ்சிட்ட சாறு எங்கள் கதியில் உயர்ந்திட யாம் பெற்ற பேர், தனிமை சுவையுள்ள சொல்லை எங்கள் தமிழிலும் வேறெங்கும் யாம் கண்டதில்லை, நனியுண்டு நனியுண்டு காதல் தமிழ் நாட்டினர் யாவருக்குமே தமிழ் மீதி என்னும் பாரதிதாசனின் வரிகளுக்கு இணங்க தமிழ் மொழியின் மீது பற்று கொண்டிருக்கக்கூடிய முதுமுனைவர் ஐயா அவர்களை தமிழர் நாகரிகத்தினையும் பண்பாட்டு சிறப்புகளையும் குறித்து நம்முடைய சொற்பொழிவு ஆற்ற வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். பிறர் துயரம் துடைப்பதற்கு தாவும் கைகள், பெரியோனின் பேரருளை கூப்பும் கைகள், பிறர் துயரம் துடைப்பதற்கு வேகும் வாய்கள், பெரியோனின் பேரருளை வாழ்த்தும் வாய்கள், பிறர் துயரம் துடைப்பதற்கு எண்ணும் நெஞ்சம், பெரியோனின் பேரருளில் நிலைத்த நெஞ்சம், மறவாமல் இந்நோன்பு கொண்டார் அன்று மலர் மிகு மாநடி கண்டு சேர்ந்தாரன். இனிய பெருமக்களை அனைவரையும் வணங்குகிறது. ஒவ்வொருவரும் இந்த காலையில் எழுந்தவுடன் என்ன செய்வீர்கள் என்பதை எண்ணிப்பாருங்கள். அதற்கு முன்னோடியாக நான் எழுந்தவுடன் என்ன செய்வேன் என்பதை பொறிவிடுகிறேன். ஏனென்றால் நீங்கள் நினைப்பதற்கு எப்படி நினைக்க வேண்டும் என்பதற்கு ஒரு சான்றாக இருக்கும். என் மகனார் 4:30 எழுந்து வருகிறார். அவர் உலாவப் போகிறார், என்னால் போக முடியாது. நான் 5:30 எழுந்துகிறேன். எழுந்தவுடன் அந்த இடத்திலேயே பல் விளக்குகிறேன். முதல் வேலையாக நான் செய்வது என் முகத்தை கழுவி பல் விளக்கி தூய்மைப்படுத்திக் கொண்டு முன்வாயிலுக்கு வருகிறேன். அங்கே செய்தித்தாள் இருக்கிறது, செய்தித்தாளை எடுக்கிறேன். 6 வரையிலும் படிக்கிறேன். அப்பால் நீராடி முடித்து 6:30 6:45 மாடிக்கு சென்று விடுகிறேன். அங்கே என் எழுத்து வேலை படிப்பு வேலை செய்கிறேன். காலையில் எழுந்தவுடன் நான் முதலாவது செய்த வேலை, அடுத்து செய்த வேலை, அடுத்து செய்த வேலை, இது பண்பாடா நாகரிகமா? இதே போல்தானே நீங்களும் செய்திருப்பீர்கள் எண்ணி பாருங்கள். பல் புலக்குவது
நீராடுவது பண்பாடா நாகரிகமா? சொல்ல முடியல. விலங்குகள் பல் விளைப்புக்கு இல்லை, கட்டாயம் நீராட வேண்டும் என்பது அவற்றுக்கு இல்லை. ஆனால் மாந்தனின் பல் விளக்குகிறான். பல் விளக்கவில்லை என்றால் பக்கத்தில் இருப்பவர்கள் பேச முடியாது. ஆனால் விலங்கு ஆடு மாடு பல் விளக்கவில்லையானாலும் நாற்றம் இல்லை. இவனுக்கு எப்படி நாற்றம் வந்தது? அவற்றுக்கு ஏன் வரவில்லை? இதை ஆய்ந்து பார்க்க வேண்டும். ஆறு மாதம் நீராடவில்லை என்றாலும் பசுமாட்டிலிருந்து நாற்றம் வருவதில்லை. பசுமாட்டினுடைய சாணத்தை எடுத்து வறட்சியாக தட்டுபவர்கள் தட்ட, திருநீராக பூசிக்கொள்வர்கள் பூச பயன்படுகிறது. நம்முடையது ஏன் பயன்படவில்லை? ஆடு போட்டால் புழுக்கை, புழுக்குகள், துழுக்கை. அதை சலவை செய்பவர்கள் நீலம் என்று சொல்வார்கள். அழுக்கை போக்குவதில் நீலம் என்ன வேலை செய்கிறதோ அதை ஆட்டினுடைய சாணம் செய்து விடுகிறது. ஆனால் நம்முடையது அப்படி ஏன் இருப்பதில்லை? ஏதோ ஒரு அடிப்படை இருக்க வேண்டும் அல்லவா? அதை எண்ணி பார்த்தீங்க. இது ஒன்று. வீட்டை கட்டினான், அதற்கு முன் அவன் வாழ்வு வீட்டில் இல்லை, குடை வரையில் இருந்தது. குகை என்பார்கள், பழங்காலத்தில் முளை என்பார்கள். மலையினுடைய கல் பெயர்ச்சியினால் ஏற்பட்ட குடைவு இருக்கிறது, அதில் தங்கினான். கொஞ்சம் சிந்தித்து பார்த்தான், நான் வெளியே எங்கேயோ போக வேண்டியிருக்கிறது, அதை முடித்துவிட்டு இங்கே வர வேண்டியிருக்கிறது, அந்த இடத்திலேயே இப்படி ஒன்றை செய்தால் என்ன என்ற எண்ணம் வருகிறது. அவன் குடைவரை போல குடிசையை உருவாக்குகிறான். குடில் என்கிறான், குடம்பை என்கிறான், கூரை வீடாக்குகிறான், குடியிருப்பாக்குகிறான், வளர்கிறான். கல்லை கல்லை தட்டுகிறான். தட்டிய போது தீ பிடிப்பதை பார்க்கிறான். பச்சை காய்கறியாக தின்பதை பார்க்கிறான். இதில் சுக்கு தின்றால் நன்றாக இருக்குமே. சுட்டதை பார்க்கிறான், எடுத்து தின்கிறான். பொறிகளை பார்க்கிறான், வேக வைப்பதை பார்க்கிறான், சுவை தாங்குகிறான். இது நாகரிகமா பண்பாடா? யாராவது சொல்வார்கள் என்று நினைக்கிறேன். திருந்திய வாழ்க்கை என்று பாவன சொல்றாரியா? திருந்திய வாழ்க்கை. திருந்திய வாழ்க்கையா பொருந்திய வாழ்க்கையா? நான் கேட்பது நாகரிகமா பண்பாடா? நாகரிகம் தான், நாகரிகம் தானே. இது முதலாவது சிற்றூர்களில் உண்டாகவில்லை. கொஞ்சம் படித்து தெளிவு உடையவர்களுடைய குடும்பங்களில் ஏற்பட்டன. பழங்காலத்தில் செல்வர்களுடைய வீட்டிற்கு பெயர் நகர் என்பது.
சரியா சரியா வளமனை சுற்றுச்சூழல் அகலமாக இருக்கும், பெரிய கட்டடமாக இருக்கும், பல மாடிகள் இருக்கும், பல மாடி கட்டடம் உண்டா அந்த காலத்தில்? எழுநிலை மாடத்து இடைநிலத்து இருந்து, நான் சொல்வது சிறப்பதிகாரம், எழுநிலை மாடத்து இடைநிலத்து இருந்து ஏழு மாடி கட்டடத்தில் நாலாவது மாடியில் இருந்தான். அந்த இடத்துக்கு பெயர் நகர் என்பது பெயர். கோட்டை வளைந்தான், இடம் விரிவாக இருந்தது, கோயிலுக்கு நகர் என்பது பெயரை தான். வீட்டுக்கு இருந்த பெயர் பின்னால் கோயிலுக்கு ஆச்சு நகர். நகரிலிருந்து வந்தது நகரியம். நகரிலிருந்து வந்தது நகரியம், அது நாகரியமானது. அகன்ற மரம் அகல் ஆளானது. அதே போல அகல் ஆளாவது போல, பகல் பாழாவது போல, விழுது வீழாவது போல, நகரிகம் நாகரிகமானது. முன்னால் வீடுகளில் திண்ணை அமைத்தார்கள். அந்த திண்ணை எதற்காக அமைத்தார்கள்? அவர்களுக்காக இல்லை. வழிபோக்கர்கள் யாராவது வந்தால், இரவு பொழுதிலே வந்தால், அவர்கள் அந்த திண்ணையில் படுத்துக் கொள்ளலாம். அங்கே ஒரு தலையணை மாதிரி ஒரு தெண்டு வைத்தார்கள், அங்கே ஒரு விளக்கும் வைத்தார்கள். மாடக்குழி என்பது பெயர். அந்த மாடக்குழியில் விளக்கேற்றி இருப்பார்கள், திண்டிலே படுத்து உறங்கி விடலாம். இது நாகரிகமா பண்பாடா? இதுதான் பண்பாடு. தனக்கு வீட்டை கட்டினான், வந்தவனும் தங்க வேண்டும் என்று நினைத்தான். எனக்கு உறக்கம் வருகிறது, வருகிறவனுக்கும் உறக்கம் வரும். அவன் வழிபோக்கன், அவனுக்கு இந்த இடத்தை காட்டுகிறேன். திண்ணை அமைத்து கட்டிய வீட்டையே திண்ணையை இப்பொழுது இடித்து விடுகிறார்கள். அங்கே இரும்பு கம்பிகளை நட்டு வைக்கிறார்கள். சுவரில் சாய்வான் என்பதற்காக, சாயக்கூடாது என்பதற்காக குமிழ் ஆணிகளை அடித்து வைத்து விடுகிறார்கள். பண்பாடு வளர்ந்திருக்கிறதா தெரிந்திருக்கிறாரா? உங்களுடைய சிந்தனைக்கு நான் விடுகிறேன். பண்பாடு எப்படி ஏற்பட்டது? பண்பு முன்னால் பல் இருந்தது. யானைக்கு தந்தம் இருப்பது போல பண்பிக்கும் இருந்தது. பல் இருப்பதனால்தான் பல் பண்ணாகி பண்பி ஆகிறது. அது குத்தி குத்தி கிழங்கை தோன்றியது. பார்த்தான் நாமும் இப்படி குத்தி எடுக்கலாமே, தோண்டலாமே, ஏதாவது கிடைப்பதை எடுக்கலாமே என்று செய்தான். அப்படியே பார்த்தான், அவன் அறிவு வேலை செய்தது. கரப்பையை செய்தான், உழத் தொடங்கினான். மண் வெட்டி கொலை கொத்தி இவற்றை கண்டான், வேளாண்மை செய்யலாம் என உள்வை விட்டான். அதுக்கு நிலத்தை பண்படுத்தினான். நிலத்தை பண்படுத்தினான். பண்படுத்துவது போல
பண்படுத்துவது எதுவோ அதற்கு பெயர் பண்பாடு. நகரத்திலிருந்து வந்தது நகரியம், நாகரியம். பண்படுத்தலிலிருந்து வந்தது பண்பாடு. இந்த ஒரு ஐயா இருக்கிறார், அவர் எனக்கு பழமையாக. அவரை பார்த்த உடனே எனக்கு முகத்தில் ஒரு தோற்றம் மாறுகிறது. அவர் என்னை பார்த்த உடனே ஒரு தோற்றம் மாறுகிறது, நகைப்பு ஏற்படுகிறது. அவர் கவலையாக இருந்தால் நான் சிரித்து கொண்டு வந்தாலும் அதை மாற்றிவிடுகிறேன். அவர் கவலையாக இருக்கும்போது நான் சிரிக்கக்கூடாது, நான் சிரிக்கும்போது அவர் கவலையாக இருக்கக்கூடாது. அவர் முகத்தை நான் பார்க்க வேண்டும், அவர் முகத்துக்கு தக்கபடி நான் நடக்க வேண்டும். இங்கே உள்ளே இருப்பது அகம், இங்கே இருப்பது முகம். அகத்தை முகந்து காட்டுவது முகம். அகத்தை உள்ளகத்தை முகந்து காட்டுவது முகம். இது அறிந்தால் ஒழிய பண்பாட்டை அறிய முடியாது. பண்பனப்படுவது பாடலின் ஒழுகுதல். பண்பு எனப்படுவது பாடு அறிந்து ஒழுகுதல். பாடு என்பது என்ன? மெய்ப்பாடு. என் உடம்புல தோன்றுகிற குறி மகிழ்கிறேனா, கவலையோடு இருக்கிறேனா, இழப்பில் இருக்கிறேனா, துயரத்தில் இருக்கிறேனா, நோயில் இருக்கிறேனா? என் முகத்தை பார்த்து கொண்டு என்னிடம் உறவாட வேண்டும். அப்படி உறவாடுவதற்கு பெயர்தான் பண்பாடு என்பது பெயர். உழவுக்கு ஒரு பெயர் உண்டு. ஐயாவுக்கு நல்லா தெரியும், உழவுக்கு, உழவு தொழிலுக்கு வேற ஒரு பெயர் உண்டு. உங்களுக்கு தெரியுமா? தெரியும். நினைத்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வேளாண்மை. உழவு தொழிலுக்கு பெயர் வேளாண்மை. வேளாண்மை எடுங்க உதவி செய்தல். உழவன் தனக்காக உழுகிறது இல்லை, உழவன் தனக்காக விளைவிப்பது இல்லை, உழவன் தனக்காக உலை ஏற்றுவது இல்லை. யாருக்காக? வந்தவர்களுக்கும் கொடுக்க வேண்டும், தானும் உள்ளதும். செல்விரும் தோம்பி வருவிருந்து பார்த்திருப்பான். கண்ணகி அம்மையார் மதுரையில் சொன்னது, அறவோர் கழித்தலும் அந்தன ஓம்பலும் துறவோர் கெதிரலும் தொல்லோர் துறப்பின் விருந்தகி ஓடலும் இழந்த எண்ணெய். கோவலன் வருத்தப்பட்டான், அம்மா நான் மூன்று பேருக்கு தப்பு பண்ணிட்டேன், உயர்ந்த மனிதன் என்பதற்கு காட்டுகின்ற அடையாளம் இதுதான். தன் குற்றத்தை எவன் உணர்கிறானோ குற்றம் உணர்வான், குணவான். குற்றத்தை சொல்லும் போது நீ பண்ணலையோ, அப்படி கேட்கிறவன் ஒரு நாளும் திறக்க மாட்டான். நீ செய்வது குற்றம் என்று சொன்னால் என்ன குற்றம், என்ன குற்றம்? அப்படியா, அறியாமல் செய்து விட்டேன், இனிமேல் செய்ய வேண்டும்.
என்பவன் திரும்பி வாழ்பவன். திருவள்ளுவரே சொல்வார், அருமையாக சொல்வார், ரொம்ப அருமையாக சொல்வார். எற்று எங்கு இறங்குவ செய்யற்க, என்ன தப்பு பண்ணிட்டேன், இந்த தப்பு செய்யக்கூடாது, இதை செய்துட்டேனே, இனி இந்த தப்பு வரக்கூடாது. இதுதான் கழுவாது. செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை அதை சுற்றி இதை சுற்றி அதை செய்து இதை செய்யும், அது கழுவாயில்லை. செய்த தப்பை திரும்ப செய்யாத. சென்னி என்று ஒருவன், சென்னி சென்னி என்றால் யாரை பிடிக்கும்? சோழ வேந்தர்களுக்கு எது சென்னி? சென்னி நாயகன் என்பவனுடைய இடம்தான் சென்னை மாநகரம். நாயகன் என்று சொன்னால் கப்பல் வணிகன், மாநாயகன், சென்னி நாயகன், கப்பல் வணிகன். அவன் தான் சொல்லுவது வேளாண்மை சொல்லை வைத்துக் கொள்ளுங்கள், அதோட இரு சேருங்க. என்ன பேர் வரும்? யாராவது ஒருவர் சொல்லுங்களேன். எட்டு பேர் அறிந்திருக்க முடியாது, ஒரு வேலியும் தெரியாதா? பாரி வேலி தெரியாதா? முல்லைக்கு தேர் கொடுத்தவன் இல்லையா? பாரி வேலி தானே, ஓரி வேல் தானே, காரி வேல் தானே, அதிகமான வேல் தானே, இவர்கள் மட்டுமா? கேகன் வேல் இல்லையா? நள்ளி வேல் இல்லையா? தலைக்குட கொடுத்த குமணன் வேல் இல்லையா? வேலியாக வாழ்ந்தவர்களெல்லாம் பிறருக்கு உதவியாக வாழ்ந்தவர்கள். வேளாண்மை வேளிர், வேளி வேள் என்றால் உதவி. அப்போ உழவன் செய்கிற வேலையே திரளுக்காகத்தான். அன்னக்காவடி என்று ஒன்று இருந்தது, மூணாவது பார்த்துருக்கு அன்னக்காவடி. காவடி கோயிலுக்கு தூக்கிட்டு போவாங்க, இங்கே சோத்து காவடி. அது கேவலமான நினைக்கிறவங்க கேவலமானவங்க. அந்த சோத்துக்காவடி எடுக்கிறவன் தன் வயிற்றுக்காக அன்னக்காவடி எடுக்கிறது இல்லை. அந்த அடிப்படையில் அன்னக்காவடி தூக்குறவனால தான் பிச்சைக்காரன் இல்லை. காணார் கேளார் கால் முடமாயோர் பேனா மாந்தர், காலில் நடக்க முடியாது, கண்களில் பார்க்க முடியாது. அப்படி இருக்கின்ற ஊன் குறையாத ஊன குறையாது இருக்கின்ற அவர்களுக்கு இவன் போர் எடுத்துக்கொண்டு போய் கொடுக்கிறான். அதில் ஏதாவது மீதம் இருந்தால் தான் சாப்பிடுவோம், இல்லையா அதான் பட்டி எடுப்பான். அவன்தான் அன்னக்காவடி அழிந்தான். அவன் திருவோடு காங்கிறவன் இல்லை, திருவோடு காங்கிறவன்னா அவனுக்காக. இவன்
அண்ணக்காவது அவனுக்காக இது பண்பா. தனக்காக வாழ்பவன் நாகரிகத்தை உடையவன், பிறக்காக வாழ்பவன் பண்பாட்டான். எப்போ தெளிவாகலாம், கிளி எஞ்சி வச்சிருந்தா இது தண்டு விளக்கு, வாழத்தண்டு போல இருக்கு, அதனால தண்டு விளக்கு. இது குமிழ் விளக்கு, இதுவரையும் மறந்துட்டு கிளி எஞ்சியாக இருந்தது அகல் விளக்காக வந்து, உந்த விளக்காக வந்து, அறிக்கை விளக்காக வந்து, அதுக்கு பின்னால் எண்ணெய் விளக்குகள் பல வந்து, மின்சார விளக்காக வந்து, இன்னும் இதுக்கு மேலே போயிட்டு. அதே போல் கட்ட வண்டியில் போனால் குழந்தை மூணு சக்கர வண்டியில் போச்சு, கட்ட வண்டியில் போனால் அதுக்கு பின்னால் வில் வண்டியில் போனால் அதுக்கு பின்னால் குதிரை யானையிலையும் போய் கொண்டிருந்தான், தேரில் போனான், அதுக்கு பின்னால் மிதி வண்டி வேண்டான், அதுவும் மரத்தினால் செய்த இருந்தது, பின்னால் காற்றடைச்சு ஓட்டுறதுக்கு போனான், அதுக்கு பின்னால் துள்ளுந்து உண்டாக்குனான், துள்ளுந்துனா மோட்டர் பைக் உண்டாக்குனான், அதுக்கு பின்னால் இன்னுண்டு மகள் உண்டு தேருண்டு சரக்கு உண்டு உண்டாக்கினா, தொடர் வண்டி உண்டாக்கினா, வானூர்தி உண்டாக்கினா, கப்பல் உண்டாக்கினா, அதுக்கு முன்னால் எத்தனை உண்டாக்கினா, இவை எல்லாமும் நாகரிகம். அறிவினால் செய்பவை அனைத்தும் நாகரிகம், பண்பால் செய்பவை அனைத்தும் பண்பால். அறிவினால் தேடுகின்ற எல்லாமும் என்னது நாகரிகம். ஒரு சொல்ல சொன்னால் உங்களுக்கு தெளிவாக இருக்கும், பட்டி காட்டான்னு சொல்லுவாங்க. இப்போ நாகரிகம் இல்லாதவன பட்டி காட்டான், இது கலித்தொகையிலே வந்துச்சு. அவன் ஒரு பட்டி, என் பட்டிமையும் பாராய் சிறப்பதி அரசு வந்து பட்டி சின்னத்தனமான செயல் செய்கிறான். ஆனால் பண்பாடு இருந்தது சித்தூரில் தான் இருந்தது. தம்பி அப்பா இருக்காங்களா? உங்களை தான் அப்பா இருக்காங்களா? அம்மா இருக்காங்களா? ரெண்டு பேர் இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து சொன்னால் யார்? பெற்றோர் தானே. இதை பெற்றதுனால நான் பெற்றவன் ஆகிடுவாங்க. இல்லை, இதை பெற்றதுனால பெற்றவனாக வேணும். மகப்பெற்றால்தான் பெற்றவன். அப்போ அப்பா அம்மா பெற்று உங்களை எந்த அளவுக்கு வளர்த்துருக்காங்க? இப்போ எப்படியும் உங்களுக்கு 16-17 வயது இருக்கும் இல்லையா? சரிதானே? 17 ஆண்டுகளாக உங்களை கண்ணே மணியே வாழ்வே வளமே என்று வளர்த்துருக்காங்க. இவங்களுக்கு சொல்கிறதுனா உங்களுக்கு எல்லாருக்கும் தான், எனக்கும் சேர்த்துருக்கான்.
அவங்க பட்டியை கிடந்து உங்களை சோறு கொடுத்து கல்லூரிக்கு அனுப்புவாங்க. எத்தனை வீட்டில் நடக்கு பெற்றோர்கள் பட்டினி கிடந்து கொண்டு பிள்ளைகளுக்கு சோறு தந்து அனுப்புவாங்க. வாங்காத இடத்துல வட்டிக்கு வாங்கி உங்களுக்கு உடை கொடுக்குறாங்க, உணவு கொடுக்குறாங்க, கல்லூரி கட்டணம் கட்டுறாங்க. அந்த பெற்றோர்களும் முடியாத நிலைக்கு போகலாம் இல்லையா ஒரு காலம். அந்த நேரம் நீங்கள் வளர்ந்தவங்களா இருக்கீங்களா, உழைக்கிறவங்களா இருக்கீங்களா, சம்பாதிக்கிறவங்களா இருக்கீங்களா? அப்போ பெற்றோர்களை பார்க்கணுமா பார்க்க வேண்டாமோ? உங்களை பார்த்தது போல நீங்கள் அவங்கள பார்க்கணுமா வேண்டாமா? நீங்கள் கடனாளியாகத்தான் போகணுமா? கடனாளியாக போகக்கூடாது. அந்த கடனை திரும்ப செலுத்தணும். அதுக்கு பேர் கடமை கடப்பாடு. கைமாறு வேண்டா கடப்பாடு, அது வேண்டும். பெற்றோர்களை பேணாத பிள்ளை பிள்ளை இல்லை. பண்பாட்டின் அடிப்பு அது. அம்மாவை ஒரு மிதி மிதிச்சுட்டு கோயிலில் இருக்கிற மாரியம்மா காலில் விழுந்து என்ன செய்ய? நான் கேட்குற வினா சரியான பாருங்க. அம்மாவை ஒரு முடி மிதிச்சுட்டு அந்த காலை கொண்டு ரெண்டு காலால் நடந்து ரெண்டு கையையும் தூக்கி மாரியம்மா காளியம்மா மீனாட்சி அம்மா சொக்கம்மா வணங்கிறிய, நீ உருப்படியா? இதற்கு நான் வரும் பொழுது தியாகராயர் கல்லூரிக்கு முன்னால் ஒரு எழுத்து, நிலையான எழுத்து இருப்பதை கண்டேன்.